Hi friends, welcome to Sastika Vlogs. Individual நம்ம என்ன பார்க்க போறோம்னா lemon சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சுடறது கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெங்காய வதங்கறதுக்கு நான் தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு எலுமிச்சை எடுத்து சார் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றிக்கிறேன். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நல்லா mix ஆகிடுச்சு. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சாதத்தை தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் உப்பு மறுபடியும் சேர்த்து நல்லா கலரிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான லெமன் சாதம் ரெடி. லெமன் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 4 கிழங்கு எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக கல் போட்டு நல்லா mix பண்ணி விட்ருங்க. உருளைக்கிழங்கை இந்த ஸ்லைஸில் நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சீவிட்டேன். இந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் லேசாக இருந்தால் தான் நம்மளுக்கு டக்குன்னு வெந்து வரும். நம்ம சீ வச்சுருக்க உருளைக்கிழங்க நம்ம கலக்கி வச்சுருந்தா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு எடுத்து வந்துடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இருந்தாலும் அது வடிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா எடுத்து வந்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸு, இட்லி பொடி, ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.